ஹாய், நான் இப்போ வந்து ஒரு இட்லி பொடி, நம்ம ஏற்கனவே ஒரு இட்லி பொடி செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு, இப்போ இட்லி பொடியிலேயே இப்போ நம்ம நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து இது இன்னொரு மெத்தடு. நம்ம இந்த எள் கருப்பு உளுந்து, முழு உளுந்து, தோட்டோட சேர்ந்த உளுந்து, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பில, உப்பு, அவ்வளோதான். இதை வந்து இது இது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது நல்ல, இது எள்ளுலாம் போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். என்ன இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு எல்லாத்தையும் வறுத்து நான் இது வந்து அளவு சொல்லிடுறேன். இது வந்து இந்த இதுக்கு கப்புக்கு ஒரு கப்பு, இதுவுமே ஒரு கப்பு எடுக்கலாம். நான் வந்து இதுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஷீத்தல் முக்கா கப். ஆனால் இது ஃபுல்லாக ரெண்டு ஒரு கப்பு எடுக்கலாம். இது வந்து அதில் முக்கால் கப்பு, இந்த கப்புக்கு முக்கால் கப்பு. இதுக்கு தேவையான வத்தல், கருவேப்பிலை, கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். சரியா, உப்பு தேவையானது, அதில் கருப்பு இருந்தால் நல்ல உளுந்த போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதுதான் என்னோட இது. கருகிராம ஏன்னா இது வந்து கருகுதா என்னன்னு தெரியாது நமக்கு. வாசம் வர்றதை வச்சு தான், நம்ம வாசம் வர்றதை வச்சு தான் நல்லா வாசம் வரணும். உங்களுக்கு அப்படியே இல்லை தெரியும், நல்லா நம்ம இந்த முறுக்கு சுடுறதுக்கெல்லாம் உருக்கு வரும்போது தெரிஞ்சிடும் அந்த வாசம் வர்றது. அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் வாசம் வந்தது. இது நம்ம தட்டிட்டு அடுத்தது எண்ணெய் போட்டு, அடுத்து இப்போ கடலை பருப்பு, இப்போ கடலை பருப்பு இதை போட்டு இப்போ இதில் தட்டில் போட்டுட்டா அடுத்தது போடு. இதை நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும் சீத்தல். இதையும் போட்டு அந்த சூட்டுக்கும் இருக்கும் அந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை இந்த இதோட சத்து, ஏன்னா எள்ளு வந்து வெடிக்கும். இந்த வத்தலையும் கருவேப்பிலையும் தனியாக போட்டோம்னா, வத்தல் நிறையா இருந்துச்சுன்னா தனியாக வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கம்மியான குவான்டிட்டி பற்றியா ஓகே. கருவேப்பிலை வாசம் சூப்பராக இருக்கு. கருவேப்பிலை வந்து நான் இந்த கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட பதமாக வந்து வறுபட்டு விடட்டும். கருவேப்பிலை இன்னும் கோவப்பட்டால் இன்னும் பொடிக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிம்லே வச்சு சிம்லே வறுக்கணும். சிம்லே வறுத்தது தான் நான் இது அப்படியே நம்ம பச்சையாக வந்து தொட்டுக்கிடுவோம்ல, என்ன ஊற்றி நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் நல்லா நல்லா வறுபடணும். வறுபடாது இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், ட்ரை வறுப்பு தான் இது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்லி பொடிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி, ஏன்னா நம்ம இட்லி பொடிலாம் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது கிடையாது யாரும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம இப்போ இந்த இப்போ திருச்சி வைக்கிறது வந்து எப்படியோ ரெண்டு மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் எண்ணெய் சிக்குவாடு எடுக்கும், அதுக்காகத்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே எண்ணெயில் வறுக்கக்கூடாது. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அது தொட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரம் சரம் சாப்பிட்டு முடியும். அடுப்பேனா அமர்த்திடுங்கம்மா, எள்ள போட்டுட்டு வறுபடட்டும் வறுபடட்டும். இது வந்து நல்லா வெடிக்கும், அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. முதல்ல வந்து எள்ளை வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து அதில் எதுவும் கல் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா வறுப்பாங்க. நம்ம அப்படி செய்யலை, நான் வீட்டில் அப்படி செஞ்சது கிடையாது. ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், எள்ளுக்கு ஒரு வாசம் உண்டு. இரும்பு சட்டிங்கிறதுனால, இரும்பு சட்டியில் இருந்துச்சுன்னா குட்டி சட்டியாக இருந்தாலும் சரி அதில் வருங்க. நான்ஸ்டிக்கை காட்டிடும்
நல்லா வெடிச்சிச்சு. வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு கருப்பு எள்ளு தான் நல்லா இருக்குமாமா? ஆமா, கருப்பு எள்ளு தான். இந்த இந்த இட்லி பொடியை கலர் வந்து கொஞ்சம் சில சில ஹோட்டல்லாம் கருப்பு பொடி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கலர் காட்டு. வெள்ளை எள்ளும் போடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு 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 சின்ன ஒரு இது சொல்கிறேன், இந்த உப்பையும் சேர்த்து வறுத்துருங்க. எவ்வளோ உப்பு போட போகிறீங்களோ இவ்வளோ உப்பு போட்டால் போகும். இது இந்த சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லையா? இந்த இது போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது கொஞ்சம் ஈரச்சத்தாக இருக்கும்ல, அதெல்லாம் வரும். அதான் இந்த இந்த டேபிள் சால்ட் சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லையா? இது வந்து நமக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. கடைசியில் ஒரு சும்மா லேசாக தெரிஞ்சு கரெக்டு பாரு. கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இது வச்சுக்க போகிறோங்கிறதுனால இதை வறுக்கிறோம். அவ்வளோதான், அமைத்திடும். பொறி பொறியாக சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஆறணும். ஆறிட்டு இது இப்போ மிக்சியில் போட்டாச்சு. நல்லா ஆறின, நல்லா ஆறின பிறகு தான் ஆறி இருக்கு. ஆறின பிறகு மிக்சியில் போட்டாச்சு. இப்போ ஷீத்தல் பவுடர் பழி தந்துடுவா. நல்லா ரெண்டு சுற்றுல நல்லா மாவாயிருச்சு. இந்த கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி தான் ரவை சைஸுக்கு. ரவையோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ரவை மாதிரியும் கலந்து தான் நான் நிப்பாட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து டேஸ்ட் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பும் எக்ஸலண்ட்டு, கரெக்டாக இருக்குது. வாசம் எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து இதில் வந்து கரெக்டாக அவங்க போடாமல் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு பத்தலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிடலாமா? நம்ம இட்லி சாப்பிட்றேன்னா லேசாக ஒரு பிச்சு போடுது. சரி, ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கோங்கிறதுனால தான் உப்புலாம் போட்டு தான் நம்ம பண்ணுறோம். சரி, நம்ம உப்பு வந்து அவ்வளவுதான் போடணும், கம்மியாக தான் போட்டு பார்க்கணும். நிறையா போட்டிங்கன்னா பொடி சாட முடியாது. ஆமாம், இப்போ உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீ எல்லாரும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சோண்டு தூக்கலாம். அவ்வளோதான். சரி சரி சரி. நல்லா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வச்சுருந்து இது இந்த இந்த வாசம் எள்ளு வாசத்துக்கும் இந்த இதனுடைய டேஸ்ட்டுக்கும் வந்து எப்படியும் கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவோம். டெஃபினட்டாக சாப்பிடுவோம். நம்ம தேங்காய் சட்னி இருக்கும், இருந்தால் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை மட்டும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக. பொடியே வந்து அப்படி தான் நமக்கு, பொடியே நமக்கு வந்து ரெண்டு இட்லி அதிகமாக சாப்பிட்ற வைக்கக்கூடிய ஒரு இது தான். அதில் இது வந்து அந்த எள்ளு வாசமும் அந்த நல்லெண்ணெயில் கலந்து வர்ற வாசமும் உண்மையிலே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.